தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித் தொகை திட்டத்திற்கு கடந்த ஆண்டு அதிமுக சார்பில் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் மகளிருக்கான மாநில கொள்கை உருவாக்குவதற்கான 3வது ஆலோசனைக் கூட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனீஷ் சேகர், சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், கிராமப்புற பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்ட முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், தமிழக மாநில மகளிர் கொள்கை உருவாக்கப்படும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு துறையினுடைய அறிவிப்பு வெளியிட்டது. சமூக நலத்துறை அதற்காக கிட்டத்தட்ட இது மூன்றாவது ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இன்னைக்கு மதுரையில் நடைபெறுகிறது. அதாவது கிராமப்புறத்தில் உள்ள பெண்களிடையே பிரச்சனையை பற்றி நேரடியாக அறிந்து கொள்வதற்காக இங்கே வந்து வீட்டு வேலை செய்வருடைய சங்கம், அதுபோல் அந்த சுயோதவி குழு வைத்திருக்கிறவங்க, அப்படி அவங்க ஊராட்சி தலைவர்கள், இப்படி கிராஸ் ரூட் லெவலில் உள்ள பெண்களை எல்லாம் இன்றைக்கு அழைத்து கல்லூரி பேராசிரியர்கள், ஒரு காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் என்று அவர்களிடம் அழைத்து அவருடைய கருத்துக்களை நடைமுறையில் அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள், பெண்களுக்குரிய பிரச்சனைகளை பற்றி அறிவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அது